ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிஃப்ட் ஏஆட்ஸ். நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே கிராஃப்ட் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்பெஷலாகவும் ஒரு பாட்டில் பெயிண்டிங் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் கிளாஸ் பாட்டில், அப்புறம் கொஞ்சம் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெட் கலர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் வச்சு அதை ஃபுல்லாகவே டேப் பண்ணுங்கள். பாட்டில் ஃபுல்லாகவே எந்த இடத்துலையுமே ஸ்பாட்ஸ் இல்லாமல் ஈவனாக நீட்டாக அந்த பாட்டிலோட டிப் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம வந்து டேப் பண்ணி எடுக்கணும். பெயிண்ட் பண்ண வேணாம், பெயிண்ட் பண்ணால் அது வந்து அதோடய டெக்ஸ்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் மேலே கீழே நினைக்கும் போது அது பார்க்க வந்து ஈவனாக இருக்காது. இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் எடுத்துக்க போகிறேன். பிளாக் கலரில் வந்து ஒரு பாண்டா மாதிரி ஒன்று வரையலாம் அப்படின்னு வரைய போகிறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு இஷ்டமான கலர் இல்லைன்னா இஷ்டமான டிசைன்ஸ் எது வேணாலுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் கலர் காம்பினேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ பிளாக் அண்ட் ரெட் எப்போவுமே ஒரு கிளாசிக் காம்போ. அது வந்து என்ன என்ன பண்ணாலும் பிளாக் அண்ட் ரெட்டில் இருந்தால் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல கிளாசிக் காம்பினேஷன் கலர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பண்ண போகிறதோட அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக கிடைக்கும் அப்படின்ற சொல்லணும். ஸோ சைட்லலாம் கொஞ்சம் பிரான்ச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம வரைஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நான் ஒயிட் வந்து கொஞ்சம் அங்கே கொடுக்க போகிறேன். ஸோ பேண்டாவோட பாடிக்கு வந்து நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேக் சைட்லேயும் கொஞ்சம் க்ரீன் கலர் இல்லைன்னா பிளாக் கலரில் வந்து ஏதாச்சும் டிசைன்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னு நான் வரைஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி அந்த டிப்பில் வந்து நம்ம வந்து ஒரு பார்டர் வந்து கொடுத்துடணும். அது வந்து நார்மலாக பெயிண்ட் பண்ணாத மாதிரி பிரான்ச்சஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம். அண்ட் ப்ரஷ் வந்து நல்ல ப்ரஷ் யூஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப ஸ்மட்ஜ் ஆகாத மாதிரி நம்ம வந்து நீட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ லீவ்ஸ் எல்லாமே போடுறேன். எல்லாமே லைக் லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸாக தான் போட போகிறோம். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைடில் எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ஏன் க்ரீன் யூஸ் பண்ணல அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் தெரியாது. அதனால தான் பிளாக்லேயே போடுறோம். எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக. ஸோ ஒயிட் எடுத்திருக்கேன் நான். இப்போ ஒயிட்டில் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் நான் வந்து அது பட்ஸோட ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்க ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். டூத் பிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரஷ்ஷில் வந்து அந்த கரெக்ட் ஸ்பாட் வந்து நம்ம வைக்க முடியாது. அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீன் எடுத்துக்க போகிறேன். க்ரீனில் வந்து அங்கே கொஞ்சம் கிராஸ் மாதிரி வரைஞ்சி விடுறதுக்காக. க்ரீன் வந்து ஒரு மேஜர் காம்போனண்ட்டாக அதில் இருக்கக்கூடாது. அது அது வந்து ஒரு பார்ட்டாக வேணால் இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கொடுத்தோம்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிளாஸ் பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் தான் போட்டிருக்கோம். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டான ஏதாச்சும் ஒரு பாட்டில்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது கிஃப்ட் ஏஆட்ஸ் சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.